கொத்து பரோட்டா செய்யலாம். பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, 1 கறிவேப்பிலை, 1 கப்பு, 1 புதினா, தேவையான அளவு உப்பு, 1 வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். 1 வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. உடச்சி வச்சுருக்கிற 2 முட்டையை சேர்த்துருவோம். முட்டையை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற 5 பரோட்டாவை சேர்த்துருவோம். பரோட்டாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பரோட்டாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பவுலில் டிஷ் அவுட் பண்ணிடலாம்.
இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.